என்ன கல்யாண ஊர்வலம் நடத்துறீங்க? ஊர்வலம் கூட நேரம் வந்தாச்சு இல்ல, அதான் ஒத்திக்கு பாத்துக்கிட்டு இருக்கோம். வண்டிய வித்துறதுனால விக்க மாட்டேங்கிறீங்க, மானத்தை வாங்குறீங்க. அது என்ன தம்பி அப்படி சொல்லிவிட்டேன்? இந்த காரை யாராரு வச்சிருந்தாங்க தெரியுமில்ல? யாராரு? மாந்தூர மகாராஜா வச்சிருந்தாரு, அந்த திருவனந்தபுரம் ஐனஸ் வச்சிருந்தாரு, ஹைதராபாத் நிஜாம் வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு மந்திரி வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் சினிமா கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்தா, அதுக்கப்புறம் இந்த காரை நம்ம வச்சிருக்கிறோம். யார பார்த்து இந்த கேள்வி கேக்குற? ஏன் அடிச்சீங்க? ஏன் அடிச்சனா? அவன் என்ன கேள்வி கேட்டான்? கேட்டான் என்ன பார்த்து? ஏன்டா இந்த கேள்வி கேட்ட சொல்றா? அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? சொல்றா. ஐயோ ஐயோ, ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? ஏனே அவனை அடிச்சுட்டே இருக்கீங்க, அப்படி என்ன கேட்டான்? என்ன கேட்டானா? காரை நம்ம வச்சிருக்கிறோம், இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான். அவளை யார் யார் வச்சிருக்காங்கன்னு கணக்கு எடுக்கிறதா என் வேலை? இல்ல, இதுக்கு முன்னால நான் அந்த வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வித்வான பார்த்து கேக்குற கேள்வி ஐயா இது? ஆறு கேக்குறதையும் கேட்டுப்பட்டு நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத மாதிரி நிக்கிறான். சொல்றான், அதை விட்டு சொல்லுங்க. முதல்ல வண்டியை சரி பண்ணுங்க. என்னத்த சரி பண்றது? பெட்ரோல் விலை ஏறி போச்சேன்னு மண்ணெண்ணெய் ஊத்துன, மண்ணெண்ணெய் விலையும் ஏறி போச்சேன்னு குருட் ஆயில் ஊத்துன, இப்ப எந்த ஆயில ஓடுதுன்னு அதுக்கும் தெரியல எனக்கும் தெரியல. அட, அதெல்லாம் இருந்து நம்ம ஏன் கார் வச்சிருக்கோம்னா, இப்படி எல்லாம் ஒரு பந்தா வேணும்பா இந்தியாவிலேயே? ஏன் நம்ம வேர்ல்டிலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டியா? அது நம்ம கோஷ்டி தான். அதுவும் அம்பாஸ்டர் கார். என்னது அம்பாஸ்டர் கார்? இவ்வளவு நீளமா இருக்கு. அப்ப லாரி? லாரியா? அடிக்கிறாரு. பல இரும்பு சாமா ஐயா மித்தாளுக்கு பேர் சம்பளம். பல இரும்பு சாமா ஐயா மித்தாளுக்கு பேர் சம்பளம். ஏன்டா இந்த வண்டியை பார்த்து பேர் சம்பளம் பேர் சம்பளம் கத்துற? இந்த வண்டி என்ன பேர் சம்பளத்துக்கு போடுற மாதிரியாட இருக்கு? என்ன கிண்டலா? மூஞ்சிலே குத்துவேன். அட நீங்க ஒண்ணு, நான் என்ன கிண்டல் பண்ண போறேன்? நான் வியாபாரினே. ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி. போட அண்ணே, பேர் சம்பளத்தை அப்படி ரொம்ப நாளாச்சுனே, அதுக்காக பேர் சம்பளத்துக்கு காரை போடலாங்கிறியா? அப்பால் ரெண்டு பேர் சம்பளத்துக்கு இவ்வளவு காஸ்ட்லி காரை போடலாங்கிற? தள்ள முடியலண்ணே. அதுக்கு இவங்க தள்ளி விட்டுலாங்கறியா? என்னண்ணே வந்த இடத்த சரமல் பண்ணிக்கிட்டு நீ போப்பா. பழைய இரும்பு சாமா ஐயா மித்தாளுக்கு பேர் சம்பளம். வாங்கயா வாங்க. கரகாட கோஷ்டியா? என்ன, ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துட்டீங்க? ஊர்ல குறும்பாடு கறி நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, அதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துட்டோம். சாப்பாடு எல்லாம் நல்லாவே போட சொல்றோம், ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஏய் நாதஸ் அண்ணா, இந்த வந்துட்டண்ணே. என்னண்ணே கூப்பிட்டீங்களா? இந்தா ஒரு ரூபா, போய் ரெண்டு பழம் வாங்கிட்டு வா. ரஸ்தாலியா பூவ பழமா? ஏதாவது வாங்கிட்டு வா. போட ரெண்டு பழம். எனக்கு எங்க அண்ணன் பழம் வாங்கிட்டு சொன்னாரு. உங்க அண்ணன் என்ன கலெக்டரா? காசு கொடுத்தா எவ்வளவு கொடுப்பையா? சரி, ரெண்டு பழம் என்ன விலை? ரூபாய்க்கு ரெண்டு. ரெண்டு ஒரு ரூபா? ஓ, ரூபாய்க்கு ரெண்டியா? ரெண்டு ஒரு ரூபா? ரூபாய்க்கு ரெண்டு. ரெண்டு ஒரு ரூபா? உங்க கூட தலைவலியா? காசு கூட நீ பிச்சுக்க. என்னது பழம்? நான் உங்ககிட்ட எத்தனை வாங்கிட்டு சொன்னேன்? ரெண்டு. ஒன்னு இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. ஏய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கிட்டு சொன்னீங்க. எவ்வளவு கொடுத்த? ஒரு ரூபா. ஒரு ரூபாய்க்கு எத்தனை பழம்? ரெண்டு பழம். ஒன்னு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. ஏய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கி சொன்னீங்க. எத்தனை பழம்? ரெண்டு பழம். நான் உங்ககிட்ட எவ்வளவு கொடுத்த? ஒரு ரூபா. ஒரு ரூபாய்க்கு எத்தனை பழம்? ரெண்டு பழம். ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. என்ன அவன் போய் சண்டை போட்டுட்டு? அவன் நம்ம செட்டு. என்ன நம்ம செட்டு? பெரிய சேவிங் செட்டு. அவன் என்ன செஞ்சிருக்கான்? என்ன செஞ்சா? நீங்கள் உட்கார்ற தம்பி, ஒரு ரூபாய் கொடுத்து ரெண்டு பழம் வாங்கிட்டு சொன்னேன். ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? நீங்கள் இதுக்கு போய் அவங்ககிட்ட சண்டை போட்ட அவன் எப்படி சொல்லுவான்? கண்ணு, அண்ணன் உன்னை என்ன வாங்கிட்டு வர சொன்னாரு? பழம் வாங்கி சொன்னாரு. எவ்வளவு கொடுத்தாரு? ஒரு ரூபா கொடுத்தாரு. எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு? ரெண்டு பழம் வாங்கிட்டு சொன்னாரு. ரெண்டு பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு இல்ல? நீ வாங்கிட்டு வந்ததுல ஒண்ணு இங்க இருக்கு, இன்னொரு பழம் எங்க இருக்கு? அட, இன்னொன்னு தாங்க இது. ஒண்ணு இல்லக்கா,
அண்ணன் ஒரு ரூபா கொடுத்து ரெண்டு பழம் வாங்கிட்டு சொல்லிருக்காரு, ஒண்ணு வாங்கிட்டு கையில கொடுத்துட்டாரு, இன்னொன்னு எங்கன்னா அதுவும் இதுதான். நீயே கேளுக்கா. இந்தா உங்ககிட்ட எத்தனை ரூபா கொடுத்தாரு? ஒரு ரூபா கொடுத்தாரு. என்ன வாங்க சொல்லி? பழம் வாங்க சொன்னாரு. எத்தனை? ரெண்டு. வாங்கினியலா? வாங்கினே. ஒண்ணு இந்தா இவர்கிட்ட இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு ஒரு பழத்துக்கு இவ்வளவு பெரிய சண்டையா? என்ன பழத்து சாதாரணமா சொல்லிட்டேன், பழம் தாண்டி பெரிய விஷயம். ஒரு பழத்தால பரமசிவம் குடும்பம் ரெண்டா பிரிஞ்சு ஒண்ணு பழனிக்கு போயிருச்சு. அது மாம்பழம், இது வாழைப்பழம். ஆனா பிரச்சனை எல்லாம் ஒண்ணுதான். விடுங்க, நீங்க விடுங்க. ஏய் பாடங்க, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கி சொன்னீங்க. எத்தனை? ரெண்டு. நான் எவ்வளவு கொடுத்தேன்? ஒரு ரூபா கொடுத்தீங்க. ஒரு ரூபாய்க்கு எத்தனை பழம்? ரெண்டு பழம். கடைக்காரர் கிட்ட போய் கேட்டியா? கேட்டனே. கடைக்காரன் கொடுத்தானா? கொடுத்தான். எத்தனை கொடுத்தான்? ரெண்டு பழம் கொடுத்தான். ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு பேசி தனக்குத்தானே வால் போஸ்டர் அடிச்சு செவத்த நார வைக்கிறாங்க. ஒண்ணுமே கிடைக்கலன்னா பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அதாவது 33 வயசுக்கு மேல போறாங்களா? போக மாட்டாங்க. அதே 33 தான் நிக்கிறாங்க. இவனுக்குதான் பிறந்தாங்களா இந்தியாவில? நம்ம எல்லாம் தேவையில்லாம அனாவசியமா பிறந்துட்டுமா? அவங்க கூட சேர்ந்துட்டு நீ ஏன் பெரிய இது மாதிரி லொல்லு? இந்தா கொஞ்சம் சும்மா இருங்க. என்ன திருவாளூர் பாட்டில கூட்டாக, பொன்னமராவதி பாட்டில கூட்டாக, அவ்வளவு காரக்குடி பாட்டில கூட கூட்டாக, அங்க எல்லாம் போகாம என் கிரகம் இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டேன். அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ, என்னடி கலர் கலரா ரீலா விடுற? ஏய் ஜனங்களே பாத்துக்குங்க, என் மேல தப்பு இல்ல. இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். அத்தனையும் பொய்ய. பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு முடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய் உன்னை தெரியுண்டா எனக்கு? என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. போ போடா. ஏய் இப்படி போடி போடி. உங்க ரெண்டு பேருக்கு நாங்க தான். ராத்திரி நம்ம ஆறுன ஆடத்தை பத்தி ஊருக்கு என்ன பேசிக்கிறாங்க? ஊரையே கலைக்கு போட்டு சும்மா கலைக்கு பண்றது ஆனது ஆச்சு. இன்னொரு 5 நிமிஷம் வெட்டி போடுவோம்ங்க. போறங்க அண்ணே, அந்த பக்கம் வையறாங்க, இந்த பக்கம் வையறாங்க, எந்த பக்கம் போறதே தெரியல. ஊரை சுத்தி காவலுக்கு ஆள் வச்சிருக்காங்க, நம்ம புடிச்சிருவாங்க போல. ஐயா போறங்க. இன்னும் புறப்படலையா? என்னண்ணா கார் ரெடி பண்றீங்க? ஆமாப்பா, நீ என்ன சாதாரண ஆளா? கரகாட்ட ஹீரோ. கார்ல போய் இறங்கினா தானே மரியாதை? ஏண்ணே பக்கத்து தெருவுக்கு போறது காரா? நீ ஒண்ணு அவன் பாத்ரூம்க்கே கார்ல போறான். கார்ல போய் இறங்கினாத்தான் உள்ளூர் கரகாட்டக்காரன் பார்த்து மூக்கு மேல விரல வைப்பான். பந்தா பண்ணாதான் பசங்க மிரண்டு போய் மதிப்பானுங்க. நீ ஏர் கார்ல நிறுத்துங்க. நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்க. என்னண்ணா என்ன விட்டுட்டு ரெண்டு பேரும் எங்க போறீங்க? ராஜஸ்தானுக்கு ஒட்டகம் வாங்கறதுக்கு. தப்பு கேள்வி என்னண்ணா வண்டி இங்க நிறுத்திட்டீங்க? நானா நிறுத்தினேன்? நானா நின்னு போச்சு. இனிமே வண்டியை தள்ளினா தான் போகும். தள்ளுறதுக்கு பதிலா ஆர்வத்தை அல்லணும். எப்படியோ என் மானத்தை வாங்கிட்டீங்க.
பழைய இரும்பு சாமா ஐயம் பித்தாளைக்கு பேர் சம்பளம். கொஞ்சம் நஞ்ச இருந்த மானத்தை இவன் வாங்கிட்டான். டேய் தம்பி இது வேண்டாம். பல முறை என் வண்டி கிட்டே வந்து சத்தம் போடுறேன், இது நல்லா இல்ல. இனிமே இந்த பக்கம் வந்தீங்கன்னா உன் தலையை எடுத்துருவேன். போ அண்ணே, வீடு பக்கம் தான், வாங்க நடந்தே போயிடலாம். சரி அண்ணே, நீங்க போங்க, வண்டி நான் பாத்துக்கிறேன். யார் நீ? நாங்க போனதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட போட்டு பேர்ச்சம்பளம் வாங்கிட்டீங்க. படுவோம் போட. வணக்கம் வணக்கம். வாங்க தம்பி. என்ன தம்பி பிளசர் அங்கேயே நிறுத்திட்டு வந்துட்டியே? அது வந்து அது நான் இங்க வரலான்னு தான் சொன்னேன். தம்பி தான் அங்கேயே நிப்பாட்டு சொன்னாரு. அட எதுக்கு? ஒரு மரியாதைக்கு தான். என்ன தம்பி இவ்வளவு தூரம் வந்துட்டியா? அப்புறம் என்ன மரியாதை வண்டி கிடக்கு? அவர் போய் சொல்றாரு கார் வந்து. ஐயோ அதே. வாங்க தம்பி வாங்க. உட்காருங்க. இது ஏடா? இது என்ன டூரிங் டாக்ஸி? இடம் பிடிக்கிற இந்தாங்க. கொஞ்சம் இருங்க தம்பி, இதை வந்துடுறேன். எங்க போறாரு? என்ன டிபன் வாங்க போவாரு? டிபனா யாருக்கு? எனக்கு தான். இது நம்மள மாதிரி வாத்திக்காரங்க வீடு, கொஞ்சம் அடக்கி வாசி. என்னண்ணே வீட்டுல யாருமே காணா? ஆமா, இது பெரிய மைசூர் மகாராஜா பேலஸ். ஆனா குதிரை ஆளு அம்பெல்லாம் இருக்கு. ஒரே ஒரு முக்கா கை பனி இருந்தது, அதுவும் இப்படி போயிடுச்சு. தம்பி இந்தா இந்த வெத்தலை போட்டுட்டு நாங்க அப்படியே இந்த போட்டோ போட்டுக்கெல்லாம் பாத்துறோம். ஏய் வெத்தலை தின்னுட்டியா? எழுந்துடுறா, போடா போ. பாதி இடத்த மறைச்சிட்டு போறான் பாரு. என்ன தம்பி தனியா இங்க ஒரு கச்சேரியே நடக்குது போல இருக்கு. அது ஒண்ணு இல்லண்ணே, உட்காருங்க. பரவாயில்ல, தட்டிக்கிட்டு இருந்தேன். சும்மா தட்டிக்கிட்டு இருந்தேன். என் புலப்புல மண்ணை போட்டுறாதப்பா. சும்மா சொல்லக்கூடாது, பிரமாதமா வாசிக்கிறேன். அண்ணே ஆடுற கால அம்சமா இருந்தா வாசிக்க தெரியாதவங்க கூட வித்துவான் தான். அப்படி போல கையெழுட்டாதான். வாஸ்தவம் தான் நீ சொல்றது. என் வாழ்க்கையில நல்ல காலைய நான் பார்த்தது இல்லையம்மா. டவுன்ல கைய வச்சுட்டு திரும்பினா பாரு, இந்த கரிச்சட்டி கால் தான் தெரியுது. இத பார்த்து வாசிச்சு எனக்கு என்னைக்கு கலைமாமணி பட்டம் கிடைக்கிறது? உட்காருங்க. தம்பி டீ சாப்பிடுங்க. டீ வாங்க போனீங்க. நான் டீ சாப்பிடுறது இல்லீங்களே? நான் குடிப்பேனே. அப்ப கொஞ்சம் மோராவ சாப்பிடுறீங்களா? அதையும் நாங்க குடிப்போம். அட வறுமைக்கு பிறந்தவனே, எதை முன்னால சாப்பிடுறது எதை பின்னால சாப்பிடணும் தெரியாம டீக்கு அப்புறம் மோராடா? அண்ணே டீயும் பல்லதா இருக்கு, மோரும் பல்லதா இருக்கு, அப்புறம் என்ன? ஆஹா, தத்துவத்தை கக்குறான். இவனை விடுங்க, பிரியா கொடுத்தா பினாயில கூட குடிப்பான். நீங்க தம்பிக்கு மோர் மட்டும் கொடுங்க. சரி அம்மா. காமாட்சி மோர் கொண்டா. என்னது மோர் இவ்வளவு சூடா இருக்கு? நேத்தெல்லாம் பசு வெயில நின்றுச்சு. தம்பி தப்பா நினைச்சுக்காதீங்க, காமாட்சி எப்பவும் இப்படித்தான் விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்கான். ஏமா மோர் அடுப்பு பக்கத்துல வச்சிருந்த. பரவாயில்லைங்க, மோர் சூடா இருந்தாலும் ரொம்ப ருசியாவே இருக்கு. ஏ தம்பி, ஆட்டத்தை நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க? ஆட்டக்காரங்க கிட்ட. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? தம்பி தவில் இல்ல, அதான் எதிர்நட பேசுது. ஒன்ன மறந்து இருக்க ஒரு பொழுதும் அறிய எம்மா தண்ணி முகத்தை விட்டு வேறதையும் தெரிய மங்கத்தில வேளஞ்ச மஞ்ச கிழங்கெடுத்து ஓரசி எம்மா இங்கு மங்கும் பூசி வரும் எழிலிருக்கும் அரசி குடியிருப்போம் குண்டு கிளியே கொஞ்சி கிடப்போம் வாடி வெளியே ஜாட சொல்லித்தான் பாடி அழைச்ச சம்மத உண்ணு சொல்லு கிளியே சாமத்தில வாரே எம்மா சாமந்திப்பு தார. என்ன தம்பி? ஒண்ணு இல்லண்ணே, மத்தியானம் எதையோ சாப்பிட்டேன் போட்டுருக்கு. பகுர் பூரா கடமுடா கடமுடா தவிச்சு தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. நான் கம்மா கடவங்க முடிந்துறேன். அட எனக்கு கூட வயிற்றுக்குள்ள கடமுடான்னு கஞ்சலா சத்தம் கேக்குது. நானும் வர்றேன் கம்மா. நீங்க எதுக்குண்ணே வந்து போறீங்களா? போயிட்டு பைய வாங்க. தம்பி இன்னைக்கு நான் வரல, நீ போயிட்டு வா. சரிண்ணே. சிலது எல்லாம் இங்க கண்காணிக்க வேண்டியிருக்கு. டேய் பேரு கேத்தலையா, எங்க படுக்கையெல்லாம் சுத்திட்டு வெளியே புடுக்கமா இருக்கு. உள்ள போய் படுத்துக்கிறேன். உள்ள போய் படுக்கிறியா? சரி போய் படு. ஏய் சரசு, நீ வெளிய வந்து படுறே. அப்ப நான் இங்கே படுத்துக்கறேன். அப்ப நீ உள்ளே படுறே. அப்ப நான் உள்ள போறேன். இனி பேசி பிரயோஜனம் இல்ல, மிதிதான் வர. டேய் இப்போ இது ரொம்ப முக்கியமாடா. வெயிலுக்கு முன்னால ஊருக்கு போகணும், வாத்தியங்களை எல்லாம் எடுத்து வண்டியில வைங்கடானா இவ்வளவு தூக்கி உட்கார வச்சிருக்கீங்களே? என்ன மரியாதை எல்லாம் பேசுறீங்க?
என்ன இருந்தாலும் நான் நாயனா, நான் மெயின், இன்னைக்கு சைடு பக்கவாத்தியா கொஞ்சம் அடைச்சு வாசிங்க. ஆமா, பெரிய காரை குறிச்ச அருணாசல நாயனத்தை தூக்கி வாயில வச்சா கீழே வைக்கவே மாட்டாரு. போடா பேரிக்க மாட்டியா? இங்க பாரு, இவளுக்கு நாட்டிய பேரொழின்னு நினைப்பு. அப்படி காலை தூக்கி ஆட ஆரம்பிச்சுட்டா இன்னைக்கெல்லாம் ஆடிக்கிட்டே இருப்பா. இறங்கி கீழே சீக்கிரம் எடுத்து வைங்க. கசகசான்னு எடுத்து வைங்கப்பா. அண்ணே, நீங்க எல்லாம் சரி பண்ணிட்டுங்க, இந்த வந்துடுறேன். என்னப்பா புறப்படும் போது? இல்லண்ணே, நீங்க கிளம்பி வந்துட்டு இருங்க, நான் வழியில ஏறிக்கிறேன். ஓ ஓஹோ, நாயன வாசிக்க கை இருக்காது. என்னண்ணே, வண்டிக்கு முன்னால ஒரு டேர் தனியா போகுது. ஆமையா, எவனும் சின்ன பையன் உருட்டு விளையாண்டு இருக்கான் போட்டிருக்கேன். அண்ணே, தனித்தவளு தனித்தவளு சொல்லுவீங்களே, அங்க பாருங்க. அட பாவி, தவுல உட்காந்து புடிடான்னா புட்டுட்டு வேடிக்கையா பாக்குற? டேய், இப்ப நீ உடனே போய் அதை புடிச்சுட்டு வரல, நான் குடுக்கற குடுப்புல நீ ஊர் ஊரா ஓடிக்கிட்டு இருப்ப. என்னண்ணே, வண்டி ரெடியா இருச்சா? ரெடி ஆயிடுச்சுப்பா, நீ வந்து உட்கார்ந்தா போறப்படலாம். என்ன பையன், அங்க உட்காரு. என்னப்பா அது, இவனை உட்கார வைக்கிறதுக்கு அந்த எருமை உட்கார வைக்கலாமே? இல்லண்ணே, நமக்கு எஞ்சின் சூடு ஆகாது, அவன் அங்கே உட்காட்டேன். நான் இது மேல உட்காந்துக்கிறேன். சூடு ஆகாதா? ஆமா ஆமா, அது ஜூடா. அப்படித்தான் தம்பி சொன்னா, அது ஜூடா தான் இருக்கும். டேய், ஒழுங்க உட்காரு, பல்ல புடிஞ்சு வெளியே எரிஞ்சிருவேன். வாசிக்கிறேன். இந்த நக்கல் தர வேண்டாங்கிறது அடி வாங்குது. செத்ததுக்கு அப்புறம் தோல் ரூபத்துல வந்து அடி வாங்குது. ஐயோ பாவம், பரிதாபப்படாத. அந்த மாதிரிதான் நீயும் திருந்தாத மாடு. உன்னை அடிக்க அடிக்கத்தான் நீயும் திருந்துவ. அப்ப என்ன மாடுங்களா? இல்ல, மனுஷன்னு ஒண்ணு சொல்லவா? நல்ல சங்கீதத்தை கேளுங்கப்பா. ஒரு மாமேதை வாசிக்கிறேன், ஒரு மாங்காய் மடையும் தூங்குறான். என்னது? ஓ, சாட்ல சொல்றியா? ஆமா. என்ன வர வர நீ ரொம்ப ஷார்ட் கட்ல போற? அப்படி ஆயிருச்சுனே, அவ்வளவுன்னு பேசாம வார புடிங்க. வாரு, இதுக்கு பிடிக்க வேண்டியது இல்ல, உனக்கு வாரு பிடிக்கும்.